knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel alone. ஹலோ ஹே கைஸ் வணக்கம் தினம் ஸ்வாகதம் நமஸ்தே நமஸ்கார் இந்த லாங்குவேஜ் கிரீட் பண்ணணும் நம்மளோட மொழி கிட்ட நம்மளுக்கு கிடைத்த அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜிஜி சமன் வாங்க இன்னைக்கான விஐடியாக்குள்ளே போகலாம். இன்னைக்கான விஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎல் பற்றி தான் பேச போகிறோம். ஸோ ஐபிஎல் வந்து டோட்டலாக வந்து ஸ்டாப் ஆக போதான்ற ஒரு டவுட் எல்லாருக்குமே இருக்குது. ஸோ அதை பற்றி கிளியராக வந்து கிளியர் கட்டாக சொல்கிறேன். ஸோ அது இன்ஃபர்மேஷன் வந்து ஒன்று நான் சொல்கிறேன், எல்லாமே கேட்டுங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தீங்க, மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மட்டுமே நான் அப்பப்போ லைவ்ல ஒரு நோட்டிஃபிகேஷனாக வி கேன் பேட் டுகெதர் நிறைய விஷயம் ஷேர் பண்ணலாம், நிறைய விஷயம் வந்து கேர் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஐபிஎல்ல வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு பெரிய ஆப்பு வைக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குது. ஸோ ரொம்ப வந்து பேண்டமிக் சுச்சுவேஷனாக இருக்கிறது எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரியும். ஸோ எல்லாமே வந்து ஒருத்தர் ஒருத்தர் குவாரண்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிலமையில வந்து ஒரு ஐபிஎல்ன்ற ஒரு விஷயந்தான் வந்து நம்ம எல்லாருமே வந்து என்டர்டைன் பண்ணிட்டு இருந்தது எல்லாருக்குமே ஒரு தலைவர் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்னு கூட சொல்லலாம் இந்த டைமில். ஸோ அந்த மாதிரி ஒரு ஐபிஎல்ல என்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லா பிளேயர்ஸ்க்கும் வந்து இருக்க இருக்க வந்து பாசிட்டிவ் அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்துட்டு இருக்குது. ஸோ அதுவே வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஸோ என்ன பண்ண போறோன்றது தெரியாம திருத்திட்டு முழிச்சிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே வந்து. ஸோ பிசிசிஐ என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா, எல்லாருமே வந்து எல்லா கிரிக்கெட் பிளேயருமே வந்து முதல்ல வந்து நார்மலாக தான் வந்து இதெல்லாம் நடந்துட்டு இருந்தது, ஐ மீன் டெஸ்டிங்லாம் நடந்துட்டு இருந்தது. ஆனால் இப்போ கிளியராக என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, பிசிசிஐ முடிவு எடுத்திருக்கிறது என்னென்னா, ட்வைஸ் அதாவது ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி எல்லா பிளேயருமே கண்டிப்பாக வந்து டெஸ்டிங் வந்து எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஓகே, எல்லாமே ஓகே, நீங்கள் டெஸ்டிங் எடுக்கணும் எல்லாம், இது எல்லாமே வந்து ஒரு சேஃப்டி பர்பஸ்ன்ற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ என்ன நடந்தது பேக்ரவுண்டில் என்ன நடந்ததுன்றத பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ இது வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாத விஷயம் தான், எப்படி இருந்தாலும் இது வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, இவங்களுக்கு அவங்களுக்கு இருக்கின்ற ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ண போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக வந்து கேகேஆரில் வந்து நம்மளோட வருண் சக்கரவர்த்தி உங்களுக்கு தெரியும் சரிங்களா, வருண் சக்கரவர்த்திக்கும் சந்தீப் வாரியருக்கும் வந்து ஹெல்த் வந்து கோவிட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி வருண் சக்கரவர்த்தி அண்ட் தென் சந்தீப் வாரியர்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஹெல்த் கண்டிஷனை பற்றி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தே ஹாவ் பீன் அதாவது ரெண்டு பேருமே வந்து குவாரண்டைன் பண்ணியிருக்கோம், வேறு வேறு ரூமில் வந்து வேறு வேறு ஃப்ளோர் அண்ட் வேறு வேறு ரூமில் வந்து அவங்க வந்து குவாரண்டைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுக்கு நடுவில் பிசிசிஐ கிளியராக சொல்லிட்டாங்க, எல்லா டைமும் வந்து நம்ம ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி வந்து எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி கிளியராக சொல்லிட்டாங்க. ஸோ இதெல்லாம் ஓகே. நம்ம வந்து சிஎஸ்கேயை பற்றி வாங்க, சிஎஸ்கேல என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து இந்த டவுட் இருந்துகிட்டே இருக்கு. அப்போ சிஎஸ்கே வந்து இதுக்கப்புறம் ஆடவே ஆடாதான்ற ஒரு டவுட் நிறைய பேர் இருந்துட்டு இருக்குது. ஸோ ஆஃப்டர் கப்பல் ஆஃப் பிளே அதாவது என்னன்னா, கேகேஆர் வந்து ரெண்டு பேரும் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த வருண் சக்கரவர்த்தியும் நம்மளோட வாரியரும் வந்து செக் பண்ணதுக்கு அப்புறமா என்ன நடந்திருக்குது அப்படின்னா, இதுவும் செக் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி செக் பண்ணும்போது சிஎஸ்கேல வந்து மூணு பாசிட்டிவ் வந்திருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் காசி விஸ்வநாதன் சார் அவருக்கும், ஸோ பஸ் கிளீனருக்கும் வந்திருக்கு. அதே மாதிரி பவுலிங் கோச் நம்மளோட பாலாஜி, ஸோ தமிழ்நாடு பிளேயர், அவருக்கும் வந்து டெஸ்ட் பாசிட்டிவாக வந்திருக்கு. ஸோ இந்த மூணு பேருக்குமே பாசிட்டிவாக வந்திருக்கு. இந்த நிலைமையில மற்றவங்க எல்லாருமே வந்து இப்போதைக்கு கரண்ட்டாக வந்து டெல்லியில் இருக்காங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி டெஸ்ட் பண்ணும்போது, டெல்லியிலேருந்து டெஸ்ட் பண்ணும்போது நெகட்டிவாக தான் வந்திருக்குது. மண்டே வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, நெகட்டிவ் தான் வந்திருக்கு. அதனால் சென்னை சூப்பர் கிங்ஸில் வந்து மற்ற பிளேயர்ஸ்க்கு வந்து எதுவும் எல்லாம் நெகட்டிவ்ன்றதால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அண்டர் வென்ட் எல்லாருமே வந்து குவாரண்டைனில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி எல்லா பிளேயர்ஸுமே, ஐபிஎல் பிளேயர்ஸ் எல்லாருமே, விச் மீன்ஸ் பிளேயர்ஸ் மட்டும் இல்லை, அவங்க கூட இருக்கவங்க எல்லாருமே வந்து டூ டேஸ் கொன்ஸ் வந்து டெஸ்ட் எடுத்துகிட்டே இருக்கணுன்றதுக்காக தான் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் கிரிக்கெட் இன் இந்தியா வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்த ஆக்டை வந்து இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி வந்து கண்டிப்பாக எடுக்கணுன்றது. ஸோ இந்த நிலைமை தொடர்ந்து போயிட்டே இருந்ததுன்னா எனக்கு தெரிஞ்சு, ஸோ நம்மளோட என்டர்டெயின்மெண்ட் ஓகே, நம்மளோட என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நம்ம வந்து ஸோ ஓகே ஐபிஎல் இல்லைன்ற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஐபிஎல்லை வந்து ஓரளவுக்கு வந்து அட்லீஸ்ட் போஸ்ட்பான் பண்ணலாம், அப்படி இல்லைனா கொஞ்சமாவது ஸ்டாப் பண்ணி வச்சா நல்லதுன்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ உங்களோட கணிப்பு என்னன்றதை கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு வாட்டி வந்து நம்ம பார்த்துட்ருக்கிறோம். ஸோ நம்மளை என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்கிறது ஐபிஎல், சென்னை சூப்பர் கிங்ஸ், எந்தவாக இருக்கட்டும், எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா வந்து பிளேயர்ஸ் வந்து விளாட ஏன்னா வந்து இதில் இது இந்த கோவிடை பொறுத்தவரை எப்படின்னா உடனே வந்து ரியாக்ட் பண்ணாது, ஒரு பொருட்டு ஒரு பர்டிகுலர் டைம் எடுத்ததுக்கு அப்புறமா ரியாக்ட் பண்ணுது. ஸோ மேபி அந்த ஃபால்ஸ் டெஸ்ட் ஏதாவதுனா கூட இருக்கலாம், நம்மளுக்கு தெரியாமல் இருக்கலாம். அதனால் அவங்க வந்து மேபி அவங்க வந்து விளையாடிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பிளேயர் வந்து எச்ச துப்புவார்ன்றது நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக, வந்து அது வந்து வாயில் அந்த அந்த சலையை வந்து வெளியே துப்புறது இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இல்லை முடிஞ்சால் வந்து
ப்ளே பண்ணும்போது கூட மாஸ்க் போட்டு ப்ளே பண்ணாங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். அது ஏன் சொல்கிற மாஸ்க் போட்டு ப்ளே பண்ணுறதுனா, ஸோ கரெக்டு தான், மூச்சு வாங்கும், கண்டிப்பாக மூச்சு வாங்கும், வாங்காதுன்னு சொல்லவே இல்லை நான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மாஸ்க் வந்து அவங்க ரெடி பண்ணி கொடுத்து, ஸோ ப்ளே பண்ணும்போது மாஸ்க் போட்டே ப்ளே பண்ணால் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அட்லீஸ்ட் ஒரு என்னை பொறுத்த வரையும் ஒரு ஒரு நான் ஒரு மாஸ்க்காவது ஒரு 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 மேட்சாவது மாஸ்க் போட்டு, ஸோ எல்லாருமே வந்து என்ன பண்ணுனா, ஓகே மாஸ்க் போட்டு அவங்க சேஃப்டிக்காக இருக்கிறாங்கன்றத நம்மளுக்கு உணர வச்சாங்க அப்படின்னா, ஒரு பிளேயர்ஸ் விளையாடும் போதே மாஸ்க் போடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளும் மாஸ்க் போடணும், முடியாத போதே அவங்க மாஸ்க் போடுறாங்க ஒரு சேஃப்டிக்காகனா, நம்ம ரோட்டில் போகும்போது மாஸ்க் போடணுன்ற ஒரு அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த விஷயத்தை வந்து அவங்க பண்ணாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் என்னோட கருத்து. ஸோ உங்களோட ப்ரெடிக்ஷன் என்ன, உங்களோட இது என்னன்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இது இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். டடபாய், சி யூ, திஸ் இஸ் ஜிஜி சம்மன், டடபாய், சி யூ அகெயின், பை பை.